உலக ஊர்திகள் இலவசமாகும். கைத்தறி தொழிலுக்கு கடன் கிடைக்கும். மழை வளம் காக்க மண் வளம் மீட்க எங்கும் மரங்கள் நடப்படும். கடத்தல்காரர்கள் காட்டை அழிப்பது அடியோடு தடுக்கப்படும். புரட்சி கலைஞர் ஆட்சிக்கு வந்தால் பொன்னாகும் தமிழகமே, பொன்னாகும் தமிழகமே. கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம். காற்றின் திசை எங்கும் இனி முரசின் திசை பொங்கும். கேப்டன் பேர் கேட்டால் வங்க கடலும் தலை வணங்கும். கேப்டன் உங்கள் கைகள் சுத்தம் கேட்கும் எங்கும் முரசு சத்தம். நிறுவன தலைவர், நமது முதலமைச்சர் வேட்பாளர், உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் கருப்பு எம்ஜிஆர், நமது கேப்டன் அவர்களுடைய தலைமையில தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக இணைந்து ஒரு மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியை இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றில் யாரும் உருவாக்காத ஒரு அணியை இன்னைக்கு நாம உருவாக்கி இருக்கிறோம். திமுக அதிமுகவுக்கு மாற்றாக இதுவரைக்கும் தமிழகத்துல ஒரு மெகா கூட்டணி அமைந்ததாக ஒரு சரித்திரமே கிடையாது. இந்த தேர்தல் முற்றிலுமாக ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்க போகுது. இங்க செங்கோட்டையில நான் பேசுறேன், கடையநல்லூர் தொகுதி. இந்த தொகுதி முரசு சின்னத்திற்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகுதி. இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இன்னும் ஒன்று இரண்டு நாட்கள்ல தலைமையில இருந்து கேப்டன் அவர்களால அறிவிக்கப்படும் என்பதை இந்த நேரத்துல உங்க எல்லோருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல திமுக அதிமுக தான் இது வரைக்கும் ஆட்சி பண்ணுச்சு. வேற அதிமுக நல்ல ஆட்சி பண்ணுதோ இல்லையோ திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க. திமுக நல்ல ஆட்சி பண்ணல வேற வழியில அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க. இதுதான் 50 வருஷமா தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் கேப்டன் துணிந்து இந்த முறை திமுக அதிமுகவுக்கு மாற்றாக லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு நல்ல ஊழல் இல்லாத தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோட தன் மீது எத்தனையோ வதந்திகளை பரப்பினாலும் அத்தனை வதந்திகளையுமே தவிடு பொடியாக்கி தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்கள் எந்த கூட்டணி நல்லது என்பதை சிந்திச்சு கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் கேப்டன் என்பதை மீண்டும் இங்கு நிரூபித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூட்டணி தலைவர்களை எல்லாம் நீங்க பாருங்க. மக்கள் நல கூட்டணியில யாரெல்லாம் இருக்காங்க? அண்ணன் வைகோ அவர்கள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் இருக்கிறார், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஜி ராமகிருஷ்ணன் முத்தரசன் அவர்கள், அதே போல தமாக கட்சியை சேர்ந்த ஜி கே வாசன் அவர்கள். இந்த 6 தலைவர்கள் மேல ஏதாவது ஒரு சின்ன ஊழல் வழக்கு இருக்கு, இல்ல ஏதாவது கரைபடிந்த கரங்களுக்கு இவங்க சொந்தக்காரங்க என்று யாராவது ஒரு சின்ன குற்றம் இவங்க மேல சொல்ல முடியுமா? ஆனா இன்னைக்கு திமுக நால என்னன்னு சொல்றோம் நம்ம. திமுக என்றாலே ஊழல் கட்சி, திமுக என்றாலே தில்லுமுள்ளு கட்சி, திமுக என்றாலே காங்கிரஸோட சேர்ந்து இந்தியாவையே உலக அளவில் தலைகுனிவு செய்த ஒரு கட்சி என்றால் திமுக காங்கிரஸ் கட்சி தான். 2G ஊழல் நீங்க எல்லாம் மறந்துடுவீங்க, யாரும் மறந்துடாதீங்க. நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் மறதி அதிகம். 2G ஊழல் யாராவது மறந்துட்டீங்களா? காமன்வெல்த் ஊழல் யாராவது மறந்துட்டீங்களா? நிலக்கரி ஊழல் யாராவது மறந்துட்டீங்களா? தமிழ் ஈழ படுகொலை யாராவது மறந்தீங்களா? இது அத்தனைக்கும் காரணம் யார்? திமுகவும் காங்கிரசும் 10 வருஷம் கூட்டணி அமைத்து அவர்கள் செய்ததுதான். சரி, ஜெயலலிதாவுடைய ஆட்சி இந்த 5 வருஷத்துல சிறப்பான ஆட்சியாக இருந்ததா? அவங்க சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றினாங்களா? அவங்களுக்கு எதுவுமே செய்யல, இதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக 2 கட்சிகளுமே மக்களுக்கோ தமிழ்நாட்டிற்கோ
எந்த முன்னேற்றத்தையுமே கொண்டு போல, எந்த முன்னேற்றத்தையுமே செய்யல. இன்றைக்கு 5 வருஷம் ஆட்சி செய்த ஜெயலலிதா அவர்கள் சட்டசபையில எத்தனையோ பிரச்சனை நடந்தது. 110 விதியின் கீழே அவங்க அமர்ந்து வாசித்த ஒரு திட்டம் கூட இது வரைக்கும் தமிழ்நாட்டில் செயல்படுத்தவில்லை என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு தெரியும். அதே போல இன்றைக்கு நேற்று நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முந்தானேத்து பேசிட்டு வந்தேன். சசி பெருமாள் என்பவர் எதற்காக டவர் மேல ஏறி இருந்தார்? தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி ஒரு நல்ல மனிதர், போராட்ட தியாகி, தமிழ்நாட்டுக்காக உயிரிழந்தார். அவருக்கு என்ன நம்ம பண்ணோம்? ஒண்ணுமே இல்லையே. ஆனா ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு தமிழகம் முழுவதும் எவ்வளவு போராட்டங்கள் வெடிச்சது, தேமுதிக சார்பாக எத்தனையோ மனித சங்கிலி போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் எல்லாம் நம்மளும் நடத்தணும். ஆனா அப்பெல்லாம் செவி சாய்க்காத ஜெயலலிதா அவங்களுடைய மந்திரிய வச்சு, நத்தம் விஸ்வநாதன் தான் அதுக்கான மந்திரி, சட்டசபையில என்ன சொன்னாங்க, டாஸ்மாக் கடைகளை தமிழகத்துல இருந்து அகற்றவே முடியாது, இது சாத்தியமே இல்லை என்று ஒரு முதலமைச்சரை வைத்துக் கொண்டு ஒரு மந்திரி சட்டசபையில இன்னைக்கு பதிய வச்சிருக்கார். யாரும் நீங்க மறந்துடக்கூடாது, அதுக்காக தான் ஞாபகப்படுத்துற. ஆனா இன்றைக்கு விருதாச்சலம், தர்மபுரி, இன்னைக்கு அருப்புக்கோட்டையில இன்னைக்கு மீட்டிங் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெயலலிதா. நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க உங்களுக்கெல்லாம்? மீண்டும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, வெற்றி பெற செய்யுங்கள். இந்த வாட்டி ஜெயிச்சு வந்து இந்த 5 வருஷத்துல மதுவிலக்கை படிப்படியாக நான் குறைப்பேன் என்று மீண்டும் ஒரு பொய்யான வாக்குறுதியை மக்கள் முன்னாடி சொல்றாங்க. எதற்கு? இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் டாஸ்மாக் கடையை எங்களுக்கு வேண்டாம் என்று உறுதியாக இருக்காங்க. இன்றைக்கு டாஸ்மாக் கடையை அகற்றுபவர்களுக்கு தான் எங்க ஓட்டு என்பதுல அத்தனை மக்களும் உறுதியா இருக்காங்க. இதை தெரிஞ்ச உடனே ஜெயலலிதா அவர்கள் இந்த தேர்தலில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டும் ஒரு பொய்யான வாக்குறுதியை, 5 வருஷம் ஆட்சி செய்தப்ப சொல்லாத ஒரு வாக்குறுதியை மக்களுக்காக இன்னைக்கு பொய் சொல்றாங்க. அதே போல உங்களுக்காகவே நான், உங்களால் நான், மக்களுக்காகவே நான், மக்களால் நான் அப்படின்னு சினிமா டைலாக் மாதிரி ஜெயலலிதா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா எத்தனை லட்சம் மக்களை ஒரு 200 ரூபாய் ஒரு சாப்பாடு பொட்டலம் தண்ணியை கொடுத்து கொண்டு போய் கூண்டில் அடைக்கிற மாதிரி, மிருகங்களை அடைக்கிற மாதிரி அடைச்சு இன்னைக்கு எவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க என்பதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 3 மணிக்கு எப்படி வெயில் உச்சமாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், அதுவும் கோடை காலம். விருதாச்சலத்தில் நடந்தது நீ யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அன்னைக்கு மட்டும் 50 பேர் மைக் அடிச்சு சுருண்டு விழுந்திருக்காங்க, 4 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் 2 பேரை வெளியவே காமிக்காம மூடி மறைச்சிட்டாங்க. 2 பேர் மட்டும் உயிரிழந்ததாக கணக்கு காமிச்சிட்டாங்க, உடல்நிலை சரியா இல்லாம இறந்துட்டாங்கன்னு பொய் சொல்லிட்டாங்க. அதுலயும் நான் ஏன் இதை சொல்றேன்னா, உண்மையிலேயே உங்களால் நான், உங்களுக்காக நான் என்று வீர வசனம் பேசும் ஜெயலலிதா ஒரு 5 நிமிஷம் அந்த வெயில வந்து மக்களோட மக்களா நிக்க முடியுமா என்று மக்கள் கேள்வியாக ஜெயலலிதா கிட்ட நான் கேட்கிறேன், முடியுமா? அப்ப எதற்காக இது போல வீர வசனங்களை நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? மீண்டும் யாரை இது போல ஏமாற்றுவதற்காக இந்த போல வசனங்களை ஜெயலலிதா பேசிட்டு இருக்காங்க? இன்னும் மேக்கப் போட்டு சினிமால நடிச்ச காலத்திலேயே இருக்கிறாங்க போல இருக்கு ஜெயலலிதா. ஆனா தமிழ்நாடு மக்கள் இந்த வாட்டி தெளிவா இருக்காங்க, யாருக்காகவும் ஏமாற போறதில்ல. போதும், இந்த 2 ஊழல்வாதிகளுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது, 2 பேருக்கு வயசாயிருச்சு, இந்த 2 ஊழல்வாதிகளையுமே ஓய்வுக்கு அனுப்பிவிட்டு இந்த நல்லவர்கள் 6 பேர் சேர்ந்த இந்த மாற்று கூட்டணிக்கு அத்தனை பேருமே ஓட்டு போட தயாராகிட்டாங்க என்பது உண்மை. இதுதான் உண்மை. இன்னைக்கு எங்களுக்கு புள்ளி விவரங்கள் வந்திருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் 3 கட்சியும், அதாவது திமுக, அதிமுக, கேப்டன் தலைமையிலான கூட்டணி எல்லாமே சரிசமமாக இருக்கு. இனி வரப்போகும் தேர்தல் இன்னும் 1 மாசம் இருக்கு. இந்த 1 மாசத்துல நடக்க போற சேஞ்ச் நிச்சயமாக இளைஞர்கள், பெண்கள், அதே போல படித்தவர்கள், தாய் குலங்கள், புதிய வாக்காளர்கள், சோசியல் மீடியால இருக்க இளைஞர்களுடைய வாக்கு மட்டும் 1.5 கோடி இருக்கு. அது நிச்சயமாக கேப்டன் தலைமையிலான மக்கள் நல கூட்டணிக்கு தான் கிடைக்க போகிறது. ஒரு மாபெரும் ஒரு வெற்றி சரித்திரம், இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாறுல காணாத ஒரு சரித்திரத்தை இந்த தேர்தலில் நாம பார்க்க போகிறோம் என்று எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க.
நான் ஏன் இது உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா, ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு எதை நம்பி தேர்தலில் போட்டி போடுறாங்க? வெறும் பணத்தை நம்பி, தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை நம்பி ஜெயலலிதா போட்டி போடுறாங்க. அவங்க உட்காந்து வாசிக்கிறாங்களே, யாராவது ஒரு ஆள் அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கிறாங்களா? நீங்க பாருங்க, சும்மா நான் சொல்றது ஒண்ணு நீங்க டிவியில வாட்ச் பண்ணி பாருங்க. ஜெயலலிதா ஏதோ 110 விதியில சட்டசபையில உட்காந்து வாசிக்கிற மாதிரி யாரா கொடுத்ததை வாசிக்கிறாங்களே, யாராவது ஒரு ஆள் அந்த அம்மா என்ன பேசுறாங்கன்னு கேட்கிறாங்களா? தொப்பிய போட்டுக்கிட்டு தலைய குனிஞ்சுக்கிட்டு, எப்படா நம்மளுக்கு கொடுக்குற காசை கொடுப்பான், சாப்பாடு கொடுப்பான், வீட்டுக்கு போய் சேருவோம் அப்படின்னு தான் இருக்கிறாங்களே ஒழிய, ஜெயலலிதா இங்க என்ன சொல்றாங்க, இங்க என்ன முன்னேற்றத்தை கொண்டு வர போறாங்க, என்ன மாற்றத்தை கொண்டு போறாங்க என்று யாரும் ஜெயலலிதாவுடைய பேச்ச கேட்க தயாரா இல்ல. எல்லா மக்களும் அலை மோதிட்டு நடந்துகிட்டு தான் இருக்காங்க. அதே போல இன்னைக்கு திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி எதை நம்பி இருக்கு? இன்னைக்கு மற்ற கட்சிகளை பிளவுபடுத்தி அந்த பிளவுல எப்படியாவது ஆதாயம் காண வேண்டும் என்று இன்னைக்கு மலிவான ஒரு அரசியலை இன்னைக்கு கலைஞர் அவர்களுடைய மகன் ஸ்டாலின் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஜெயலலிதா நம்பி இருப்பது பணபலத்தை, ஸ்டாலின் அவர்கள் நம்பி இருப்பது பிளவு பலத்தை, ஆனால் கேப்டன் நம்பி இருப்பது தமிழ்நாட்டில் இருக்கிற கோடானு கோடி மக்கள் பலத்தை என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். நிச்சயமாக பணம் வந்து எடுபடாது இந்த வாட்டி, ஏன்னா இது வந்து காமன் எலெக்ஷன். தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுமே கொதிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு விவசாயம் எங்கேயாவது சிறப்பா இருக்கா? தமிழ்நாட்டில் எங்கேயாவது நெசவு சிறப்பா இருக்கா? இங்க படித்த மாணவர்களுக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கா? குடிக்க தண்ணி இருக்கா எல்லாருக்கும்? மும்முனை மின்சாரம் இன்னைக்கு விவசாயிகளுக்கு கிடைக்குதா? ஏதாவது ஒரு டேம், ஒரு ஏரி, நதி, குளம், குட்டை ஏதாவது இந்த 5 வருஷம் இல்ல இந்த 50 வருஷத்துல தூர்வாரப்பட்டு இருக்கா? நல்ல ரோடு எங்கேயாவது நம்ம ஊர்ல இருக்கா? நான் பார்த்துட்டு தான் வரேன். இந்த 10 வருஷத்துல கேப்டனும் நானும் தமிழ்நாடுல போகாத ஊர் இல்ல, போகாத இடமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு எல்லா ஊருக்கும் போயிருக்கும். எல்லா ஊர்லயும் ரோடு எப்படி தெரியுமா இருக்கு? பஞ்சர் மேல பஞ்சர் போட்ட மாதிரி முற்றிலுமே குழியும் சகதியுமா இருக்கக்கூடிய ரோடு தான் இருக்கு. அதே போல இன்னைக்கு நான் வந்து வில்லேஜ் பக்கம் போயிட்டு வந்தேன். அங்க எல்லாரும் சொல்றாங்க கீழ்பாவூர்னு. ஊருக்குள்ள பஸ்ஸே வர்றதில்ல, ஏன்னா எல்லாமே பைபாஸ்லயே போயிருது. அப்ப ஊருக்குள்ள பஸ்ஸே வரல, எங்க நாங்க என்ன பண்ணுவோம்? சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு இருக்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல தரமா உங்களுக்கு மருத்துவம் செய்யப்படுதா? நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்களா, நர்ஸ் இருக்காங்களா, மருந்து இருக்கா? எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல. இங்க இதுதான் உண்மை. ஆனா இதையெல்லாம் செய்ய தவறிய அரசு வெறும் தேர்தல் நேரம் வரும் பொழுது ஓட்டுக்கு காசு கொடுக்க வருகிறோம் என்று சொல்லி உங்க எல்லாரையும் முட்டாளாக்க வர்றாங்க. நீங்களும் நான் சொல்றதெல்லாம் கேக்குறீங்க, கண் கொட்டாம பாக்குறீங்க. அது என்ன நடக்குது கடைசி நிமிஷத்துல எனக்கு தெரியல. ஒரு 500 ரூபாய் கண்ணில் காமிச்சோன்னு எல்லாம் போய் அதல பாதாளத்தில் டக்கு 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 டக்குன்னு விழுந்துடுறாங்க நம்ம ஆளுங்க. ஒன்று மட்டும் நான் கேட்குறேன், இந்த 500 வந்து இந்த 5 இயர்ஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க. வெறும் 500, இதை வந்து 5 இயர்ஸ், ஒரு நாளைக்கு அவங்க கொடுக்கல, 5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள்லாம் படித்தவங்க கால்குலேட் பண்ணுங்க, டிவைட் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் அவங்க கொடுக்கறது எவ்வளோ தெரியுமா? வெறும் 11 ரூபாய் இந்த 5 வருஷத்துல. போதுமா உங்களுக்கெல்லாம்? இத சொல்லி தானே உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன அவங்க உங்களை ஏமாத்துறாங்க சொல்லுங்க, எனக்கு புரியல. வெறும் ஓட்டுக்கு காசு அப்படின்னு சொல்லி தான் ஏமாத்துறாங்க. யாருடைய காசு? மக்களுடைய காசு. இன்னைக்கு மணல் கொள்ளை தமிழ்நாடு முழுக்க அந்த அளவு கொள்ளை நடக்குது. இப்போ பக்கத்துலதான் நம்ம கேரளா இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஸ்டேட்ல போய் பாருங்க, யாராவது மணல் அள்ள முடியுமா? ஏன்னா ஸ்ட்ரிக்டா அவங்க வந்து போட்டிருக்காங்க சட்டம், கேரளாக்குள்ள யாரும் மணல் அள்ள கூடாது. ஆனால் இங்க இருக்கிற மணலை திருடி கேரளாக்கு கொண்டு போய் வித்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க. அப்ப என்ன தமிழ்நாடு என்ன சுடுகாடா? கேரளால இருக்கிற மருத்துவ கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்டக்கூடிய டஸ்ட்பின்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு, அதாவது குப்பை கூலமா நம்ம தமிழ்நாடு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கேரளா. இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய ஒரு முதலமைச்சரோ மந்திரிகளோ வாய மூடிக்கிட்டு தங்களுக்கு வர வேண்டிய கோடிக்கணக்கான பணம் வந்தா போதும், வேற எதுவும் நம்ம பேச வேண்டாம் சொல்லி இப்படி ஆட்சி பண்ணி பண்ணி தமிழ்நாட்டை இன்னைக்கு நம்பர் 1 இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு எங்க இருக்குது தெரியுமா? தொழில் துறையில 21வது இடத்துல இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் சொல்ற
ஒவ்வொரு புள்ளி விவரமே உண்மையானது. படிப்புல இன்னைக்கு 19வது இடத்துக்கு நாம போயிட்டோம். அதே மாதிரி எக்கானமின்னு சொல்லுவோம்ல பொருளாதாரம், அதுல 23வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு தமிழ்நாடு. ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸுக்கு இணையாக பேசப்பட்ட தமிழக காவல்துறை இன்னைக்கு ஆளும் கட்சியின் ஏவல் துறையாக மாற்றப்பட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களை வஞ்சிக்க கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு ஆளும் கட்சியினர் மாற்றியிருக்காங்க. இதுவா சாதனை? சிந்திச்சு பார்க்கணும் நீங்க எல்லாம். வெறும் 500 ரூபாய், அது வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்க, 2500 ரூபாய் வந்துருச்சு போதும் அப்படின்னு நினைச்சா எப்படி நம்ம மாற்ற முடியும்? அப்புறம் சென்டிமெண்ட், நம்ம ஆளுங்களுக்கு வெத்தலையை வச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க, கோயில்ல வச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க, முரத்து மேல வச்சு சத்தியம் வாங்கிட்டாங்க. அதனால 5 ஓட்டுக்கு 2 ஓட்டு திமுக போலாம், 2 ஓட்டு அதிமுக, ஏன்னா 2 கட்சியும் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க. இப்படியே நம்ம போயிட்டு இருந்தோம்னா எப்படி நம்ம டெவலப் பண்ண போறோம் நாட்டை? எப்படி நாம மாற்றத்தை கொண்டு வர போறோம்? எப்படி இங்க புதிய சரித்திரத்தை நாம உருவாக்க போகிறோம்? நான் சொல்றது உங்க ஒவ்வொருத்தருக்கும், உங்க வீட்டு பெண்ணா, உங்க ஒவ்வொருத்தருக்காக நான் என் மன குமுறலை உங்க முன்னாடி கொட்டுறேன். இது எலெக்ஷன், இந்த மைக்கு லைட்டு கொடிகிடி எல்லாம் மறந்துருக்கு. ஆனா நான் சொல்ற ஒரு ஒரு விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்னு மட்டும் நீங்க திங்க் பண்ணி பாரு. ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி இல்ல, 5 முறை கலைஞருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க, ஜெயலலிதா அவர்களுக்கு 3 முறை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. என்ன டெவலப்மெண்ட் நம்ம பார்த்தோம்? இன்னைக்கு ரேஷன் கார்டு யாருக்கும் கிடைக்கல, ரேஷன் கார்டை மாத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, ரேஷன் கார்டு மாத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்குள்ளேயே ஒரு தாளை ஒட்டி கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நாடு இருந்துச்சுன்னா எங்க போறது? அவர் சொல்றாரு, சிரிக்கிறது கிடையாது, இது என்னுடைய மனவேதனை. அவர் சொல்றாரு, பாவம், அதை வந்து நாம வந்து ஃபீல் பண்ணணும். சிரிக்கிறதுக்கான விஷயம் இல்லை. ஒரு ரேஷன் கார்டு என்பது என்ன? இங்க பிறக்கிற இருக்கிற ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு அங்கீகாரம் தான் ரேஷன் கார்டு. அந்த ரேஷன் கார்டை கொடுக்கறதுக்கே ஒரு கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுக்கணும். இன்னைக்கு பிறந்ததுல இருந்து இறந்து சுடுகாடு போற வரைக்கும் எல்லாத்துலயுமே ஊழல். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்க பார்த்துருக்கோம், என்ன குழந்தை பிறந்திருக்கு, பாவம் அப்பா அம்மா தவிப்பாங்க, 100 ரூபாய் கொடு, என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு நான் சொல்றேன் அப்படிம்பாங்க. அதுலயும் லஞ்சம். இந்த அளவு கேவலமாக போவதற்கு நான் யார் காரணம்? மக்களாகிய நாம தான் காரணம் அப்படிங்கறது யாரும் மறந்துடாதீங்க. தயவு செஞ்சு நான் கேட்கிறேன், யார் காரணம் இதுக்கு? மக்களாகிய நம்ம தான் காரணம். அவங்க எல்லாம் இப்ப கூட நான் பேசிட்டு வர்றேன், போங்க போங்க, ஆனா நாங்க ஓட்டு காசு கொடுத்து ஜெயிச்சிருவோம் சொல்றாங்க. யாரு? ஏடிஎம்கே. அதுக்குதான் நான் சொல்றேன், எந்த மமதையில அவங்க எல்லாம் இருக்காங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. வெறும் ஓட்டு காசு கொடுத்துட்டு ஜெயிச்சிருவோம், மீண்டும் 1000 கோடி ஊழல மறுபடியும் சம்பாதிக்கணும், இது ஒண்ணுதான் அவங்களுக்கு இருக்கிற அஜெண்டா. இதேதான் திமுகவும் செய்துகிட்டு இருக்கு, வேற எந்த டிஃபரன்ஸ் இல்லை. இங்க மணல் கொள்ளை எவ்வளவு தூரம் நடந்திருக்கு, கனிம வள கொள்ளை, கிரனைட் கொள்ளை, செம்மரக்கட்டை கடத்தல். இன்னைக்கு படிச்ச இங்க எத்தனை பேர் இளைஞர்கள் என் கண்ணுக்கு தெரியறீங்களே, படிச்சவங்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு இருக்கா? படிச்சுட்டு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாததுனால தங்கள் வாழ்க்கையே இழந்து இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஹோட்டல்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் பிடிக்கிறாங்க. இன்னைக்கு சமூக விரோத செயல்களுக்கு இன்னைக்கு இந்த அரசாங்கம் இளைஞர்களை ஊக்கப்படுத்துது. இதான் நடந்துகிட்டு இருக்கு, வேற வழி இல்ல. வீட்டுல திட்டுறாங்க, படிச்சுட்டு வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்கேடா, தண்டச்சோறு. சோ அவங்களால பதில் சொல்ல முடியல. வேலை இருந்தா நான் போய் வேலை பார்ப்பேன், வேலை யாரும் கொடுக்கலையே, இது யார் செஞ்சு கொடுக்கணும்? ஒரு கவர்மெண்ட் உருவாக்கி தரணும். இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் அப்படின்னு ஜெயலலிதா நடத்தினாங்க, அதாவது தொழில்களை எல்லா ஊர்லயும் கொண்டு வருவோம் சொல்லி. இந்த ஊர்ல ஏதாவது ஒரு தொழிற்சாலை இருக்கா? இது வரைக்கும் ஆட்சி செஞ்ச யாராவது ஒரு தொழிற்சாலை, அது என்ன தொழிற்சாலையா, அது கொண்டு வந்திருப்பாங்களா? அது மூலம் உங்களுக்கு யாருக்கா வேலை கிடைச்சிருக்குமா? எதுவுமே இல்லை. வீடு கிடையாது, குடிசை வீடு, எங்கேயுமே தண்ணி இல்லை. நான் வர்ற வழியெல்லாம் பாக்குற காலி குடங்களை வச்சுக்கிட்டு ரோட்ல பெண்கள் உட்காந்து தண்ணிக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஜெயலலிதாவும் திமுகவும் நல்ல சாதனை பண்ணிருக்கு, என்ன சொல்லுங்க? தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு மக்களை குடிகாரர்களாக மாற்றியது ஒன்றுதான் ஜெயலலிதாவும் திமுகவும் செய்த ஒரே சாதனையை தவிர வேற எந்த சாதனையும் நம்ம இங்க பார்க்கல. வழி நெடுக்க போதையில ரோட்ல கிடக்குறாங்க, நாங்க எங்க இருக்கோனே தெரியாம நடு ரோட்ல அலபாஞ்சுக்கிட்டு நடக்கிறாங்க. ஏதாவது வண்டி தட்டுச்சுன்னா அடுத்த செகண்ட் உயிர் போயிரும்.
ஆனா அவங்களுக்கு நாங்க எங்க இருக்கோம்னே தெரியல. நான் வழி நடக்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வர அவ்வளவு மனசு ஃபீல் பண்ணி தான் சொல்றேன் உங்ககிட்ட. யார் இந்த நிலைமைக்கு கொண்டு போனது? இதே திமுகவும் அதிமுக தான். சோ இதுக்கெல்லாம் நாம முற்றுப்புள்ளி வைக்கணுமா வைக்க கூடாதா, இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல அவங்க கொடுக்கற 500 ரூபாய் எங்களுக்கு போதும், வேற எதுவுமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ரைட், உங்க பொறுப்புல நான் விட்டுட்டு நான் கிளம்புறேன். போதுமா? வெறும் ஒரு 500 ரூபாய், ஒரு 5 பேர் இருந்தா 2500 ரூபாய் வந்தா போதுமா? உங்களுக்கு வாழ்க்கை வசந்துருமா? உங்க லைஃப் எல்லாம் டெவலப் ஆயிருமா? சிந்திச்சு பாருங்க, இங்க என்ன வேணும் நம்ம மக்களுக்கு? நல்ல அடிப்படை வசதிகள் டெவலப் செய்யணும், நல்ல ரோடு, நல்ல வீடு, நல்ல குடிதண்ணீர், நல்ல மருத்துவமனை, கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும், படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பை தரணும், பெண்களுக்கு சுய குழுன்னு சொல்லி இன்னைக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. வட்டிக்கு காசு விட்டு வாங்கி விடு, ரவுண்ட்ல விட்டுட்டு வட்டியை வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க பெண்கள். இதனால என்ன டெவலப்மெண்ட்? ஆனா பெண்களுக்கு கேப்டன் வாழ்க்கையில ஜெயிச்ச உடனே 25 லட்சம் பெண்களுக்கு உறுதியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். என்ன சவுண்ட் பாங்கா? அப்பாற்பட்டவர் தான் இந்த உலகத்துல பிறந்த அனைவரும் ஒரே சகோதர சகோதரிகளாக எந்த பாகுபாடு இல்லாம ஒற்றுமையா வாழணும்ன்றதுதான் கேப்டனுடைய லட்சியம். அதனால இறைவருக்கு நாம மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுனால தான். சரிங்க. அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வந்தா எவ்வளவு பெரிய கிரௌடா இருக்கு எல்லாருக்கும் தெரியும். கேப்டன் உடனடியா ஆம்புலன்ஸ் அனுப்பி விட சொல்வார். எவ்வளவு பெரிய கூட்டமா இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் நிக்க கூடாது, ஏன்னா ஒரு உயிர் அங்க போராடிக்கிட்டு இருக்கு ஆம்புலன்ஸ்ல. நம்ம பேசுறதுதானே முக்கியம், அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்க என்று கேப்டன் சொல்வார். உடனடியாக ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்படும். மனித நேயம், இன்னைக்கு அந்த மனித நேயம் தான் நிச்சயமாக ஜெயிக்கும் என்பதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. அதனால இவ்வளவு நேரம் நான் பேசின எல்லாம் நீங்க கேட்டீங்க, யோசிங்க. நான் சொன்னது என்னன்றது நீங்க தெளிவா யோசிங்க. இங்க நம்ம வேட்பாளர் யார் என்று அறிவிச்ச உடனே நாங்க உங்களுக்கு இலவச கொடுப்போம்,
ஓட்டுக்கு காசு கொடுப்போம்லாம் சொல்லி ஏமாத்த மாட்டோம். உறுதியாக இந்த தொகுதியை முன்னேற்ற என்ன செய்வோம் என்பதை சொல்ற, அந்த சொல்றதை நிச்சயமாக செய்வோம். இங்க குண்டாருன்னு சொல்லி ஒரு அணைக்கட்டு பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமையே கிடக்கு இல்லைங்களா. உறுதியா உங்க எல்லாருக்கும் நான் சொல்ற, நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்தவுடனே குண்டாறு அணையை நாமே முன்னிருந்து தூர்வாருவோம் என்ற முதல் வாக்குறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன். அதே போல இங்க செங்கோட்டையில பம்ப் ஹவுஸ் ரோடு இருக்கு, அங்க தவளைக்கு இணைப்பு சாலை வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க பல நாளா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இணைப்பு சாலையே இதுவரைக்கும் அங்க கொண்டு வரல. இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல அங்க இணைப்பு சாலையை உறுதியாக நமது வேட்பாளர் கொண்டு வருவார் என்ற இரண்டாவது வாக்குறுதி உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி இங்க வேலை வாய்ப்பு முக்கியம். தொழிற்சாலைகள் இல்லை என்ன சொன்னல, நிச்சயமாக மாவட்டம் தோறும் தொழிற்சாலைகளை கொண்டு வந்து படித்த படிக்காத இளைஞர்களுக்கு அவர்கள் அவர்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி உடனடியாக வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்ற வாக்குறுதியை இந்த நேரத்துல நான் சொல்றேன். அதே போல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் உங்க எல்லாருக்கும் நான் இது ஒரு சேலஞ்சாவே நான் சொல்றேன். உண்மையா நாம செய்ய போறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே கையில எடுக்க போறோம். இன்னைக்கு மத்திய அரசு அந்த அளவு கம்மி விலையில இன்னைக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. அததான் அம்மா மருந்தகம்னு சொல்லி அதுக்கும் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி ஸ்டிக்கர் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்காங்க ஜெயலலிதா அவர்கள். எல்லாத்துலயும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை தலையில கூட ஸ்டிக்கரை ஒட்டின ஒரே தலைவி வந்து ஜெயலலிதா தான், வேற யாருமே கிடையாது. கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை தலையில கூட ஸ்டிக்கர் ஒட்டின ஒரே ஆட்சி அதிமுக ஆட்சி. அதனால நிச்சயமாக நாம வந்து நிறைய மருந்து உலகம் பூரா இந்தியாவுக்கு குறைச்ச விலையில தராங்க. இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கறாங்க. அதை தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கொண்டு வந்து உறுதியாக 24 மணி நேரம் மருந்து மாத்திரைகளோட டாக்டர் செவிலியர்களோடு தரமான மருத்துவமனை வில்லேஜ்ல இருந்து டவுன் வரைக்கும் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையுமே தரம் உயர்த்துவோம் என்ற வாக்குறுதியை உங்களுக்கு சொல்றேன். அதே போல கேப்டனுடைய அறிக்கைகள் நீங்க எல்லாரும் டிவியில பார்த்துருப்பீங்க. வேலை வாய்ப்பு தான் முக்கியம், இதுதான் நம்ம வாழ்க்கைய நாம முன்னேற போது. இன்னைக்கு இல்லி மிக்சி ஃபேன் கிரைண்டர் கொடுக்குறோம் சொல்றாங்களே, யார் வீட்லயாவது ஒரு மிக்சி ஃபேன் கிரைண்டர் நல்லா ஓடுதா? எங்கேயாவது ஒரு வீட்டுல ஓடுதா? எங்கேயும் ஓடல. இதுதான் உண்மை, இதான் நிலைமை. ஏன்னா நான் தான் சொன்னேன் எல்லா ஊரும் போயிட்டு தான் வரோன்னு. கொடுத்தப்ப எல்லாம் ஓடி ஓடி போய் வாங்கினாங்க. ஆனா இன்னைக்கு எங்க இருக்கு தெரியுமா அந்த மிக்சி ஃபேன் கிரைண்டர் எல்லாம்? காயலாங்கடையில கிடக்க பூரா உடஞ்சு போய் ஃபேன் ஆன் பண்ண டர்ரு நாங்க ஓடு பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து வைக்கணும். மிக்சி ஆன் பண்ணா டமால்னு வெடிக்கும், கிரைண்டர் ஆன் பண்ணா புகை வரும். இதுதான் அவங்க கொடுத்தது, தரம் இல்லாத பொருள். ஆனால் இதனால வேஸ்ட் ஆனது யாருடைய காசு? மக்களுடைய பணம். 2500 கோடி ரூபாய் வேஸ்ட் ஆயிருக்கு. யாருக்குமே இதனால யூஸ் கிடையாது. நம்ம யாராவது மிக்சி ஃபேன் கிரைண்டர் கேட்டோமா? யார் வீட்டில் இன்னைக்கு மிக்சி ஃபேன் கிரைண்டர் இல்லை? எல்லார் வீட்லேயும் இருக்கு. தரமா இன்னும் பெட்டரா வச்சிருக்காங்க எல்லா. நமக்கு வேண்டியது தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல மருத்துவமனை, பஸ் வசதி, ரோடு வசதி, தண்ணி வசதி, மின்சார வசதி, நல்ல கல்வி வசதி. இதுதான் மக்களுக்கு தேவை. இது போல போலியான கவர்ச்சி திட்டங்கள் இங்க யாருக்கும் வேண்டாம். அதனால நிச்சயமாக சொல்றேன், உறுதியா உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நாம இந்த டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டை இன்னைக்கு நம்பர் ஒன் மாநிலமா மாற்றுவோம். இன்னைக்கு நிதிஷ்குமார் பீகார்ல சிஎம் ஆயிருக்கார். 6 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, படிப்படியாக மது விலக்கை கொண்டு வந்து முற்றிலும் இல்லாத ஒரு மாநிலமா மாற்றுவேன்னு வாக்குறுதி கொடுத்தார். கரெக்டா சொன்ன மாதிரி இது உண்மை. யாராவது தப்பி தவறி தவறாக யாராவது கள்ளச்சாராயம் காய்ச்சினாலோ வித்தாலோ ஒரு நபருக்கு 10,000 ரூபாய் கடுமையாக அபராதம் விதிக்கிறார். இருக்கிற எல்லா பாட்டிலையும் கொண்டு வந்து ரோட்ல போட்டு ஜேசிபியை வச்சு ஏத்துறார், புல்டோசரை வச்சு உடைக்கிறார். பீகார் எங்க இருந்துச்சு தெரியுமா? இந்தியால கடைசியில இருந்த மாநிலம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வேலைக்கு வர்றாங்களே எந்த ஊருக்காரங்க? எல்லாம் பீகார், ஒரிசா, அஸ்ஸாம் இங்கிருந்து தான் வர்றாங்க. நீங்க எல்லாம் திருப்பூர் சைடெல்லாம் போய் பாருங்க, நேபாள் இங்கிருந்து. ஏன்னா அங்கெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாதனால இங்க வந்தாங்க. இப்ப யாரும் வரமாட்டேங்கிற, ஏன்னா அவங்க ஸ்டேட் நல்லா டெவலப் ஆயிருச்சு, எல்லாம் திருப்பி போயிட்டாங்க. நதிகள் இணைப்பு பண்ணிட்டாங்க, ரோடு கரண்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சரி, இன்னைக்கு மிக மின்வெட்டே இல்லாத தமிழகமா நான் மாத்திட்டேன்னு ஜெயலலிதா பெருமைப்படுறாங்கல்ல, உண்மையாது? ஏன் நான் உண்மைதான், மின்வெட்டு இல்லை. ஆனா அந்த மின்வெட்டு எப்படி இல்லை அப்படிங்கறத உங்களுக்கு நான் விளக்கணும்.
இன்னைக்கு குறைஞ்ச விலையிலேயே நாம வந்து கரண்ட வாங்கி அது மூலமாக தமிழ்நாடு முழுக்க கொடுத்தா மின்சாரத்துறை இன்னைக்கு 1.5 லட்சம் கோடியில கடன்ல ஓடிக்கிட்டு இருக்கு. மின்சாரத்துறை எவ்வளவு கடன்? 1.5 லட்சம் கோடி கடனில் நம்மளுடைய மின்சார துறை இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நிர்வாக திறமை இல்லாத ஜெயலலிதாவும் அதற்கு முன்னாடி ஆட்சி செய்த திமுகவும் தான், வேற யாருமே கிடையாது. உடன்குடின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரவை என் கண்ணொடி பார்வையில நானே முன்னிருந்து நடத்துவேன்னு சொன்னாங்க ஜெயலலிதா. இன்னைக்கு வரையும் ஒரு செங்கல் கூட அங்க எடுத்து வைக்கல. நீங்க வேணா போய் பாருங்க உடன்குடியில. ஒரு முதலமைச்சர் இப்படி போய் சொல்லலாமா? முதலமைச்சரே போய் சொன்னா மக்கள் கிட்ட யார் உண்மை பேசுறது? அதனால இன்னைக்கு தமிழ்நாடு 5 லட்சம் கோடி நம்ம கடன்ல இருக்கும். தெரியுமா உங்களுக்கு எல்லாம், இந்த அம்மா ஆட்சியை விட்டு போறப்ப நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் 18,000 ரூபாய் நம்ம தலையில கடன் சுமைய சுமத்திட்டு தான் ஜெயலலிதா ஆட்சியை விட்டு போறாங்க. ஒன்னும் இவங்க ஒன்னும் சாதனை பண்ணல. மின்சாரத்துறையில் 1.5 லட்சம் கோடி கடன், போக்குவரத்து துறையில 1 லட்சம் கோடி கடன், அதே போல ஏற்கனவே திமுக ஆட்சியில 1 லட்சம் கோடி கடன், வட்டி கட்ட முடியாம இன்னைக்கு 2.5 லட்சம் கோடியா உயர்ந்து இருக்கு. இது இல்லாம மத்த டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் இன்னைக்கு ஊழலும் கடன் தான். சோ 5 லட்சம் கோடி நம்ம கடன்ல தான் ஜெயலலிதா விட்டு போறாங்க. இத வந்து சாதனை தமிழ்நாடு முழுக்க நான் கரண்ட் கொடுத்துட்டேங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து விலைக்கு வாங்கி கரண்ட் கொடுக்கறாங்க. இதுல மட்டும் அவங்களுக்கு 8,00,000 கோடி அவங்களுக்கு ஊழல் காசு போயிருக்கு தெரியுமா? உங்களுக்கு 10,00,000 கோடி இன்னைக்கு ஊழல் நடந்திருக்கு இந்த மின்சாரத்துறையில. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நம்ம மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்குறாங்க பாருங்க ஒரு காந்தி, அது மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா ஒரு குவாட்ரு 100 சோறு பீர், இதை தவிர ஒன்றும் தெரியாது. அப்படியே போயிட்டு ஒரு ஓட்டை போட்டு வந்துடுவேன். அதனால தான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அமையாத ஒரு கூட்டணியே கேப்டன் யாருக்காக உருவாக்கி இருக்கிறார்? தமிழ்நாட்டுக்காக, தமிழ்நாடு மக்களுக்காக. கேப்டன் நினைச்சிருந்தா திமுக கூட கூட்டணி போயிருக்க முடியாதா? ஒரு செகண்ட் யோசிங்க, ஒரே ஒரு செகண்ட் போனார்னா வேலை முடிஞ்சிருக்கு. போனாரா இல்லையே? ஏன் போல? சிந்திக்கணும் அங்கதான் நீங்க எல்லாம். ஏன் அவருக்கு சுயநலம் இல்லையா? ஏன் அவர் நினைச்சா எது வேணாலும் பண்ண முடியாதா? ஆனால் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர், லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் என்று தன் மீது வந்த அத்தனை வதந்திகளையுமே தவிடு பொடி ஆக்கியிருக்கார். தேமுதிக எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது? திமுக அதிமுகவுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்டது தான் தேமுதிக. அதனால கேப்டன் உறுதியா இருக்கார். அவருக்கு நீங்கெல்லாம் துணை நின்று ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு வாட்டி ஆட்சி மாற்றத்தை கொடுத்து பாருங்க, இங்க திமுக அதிமுக மீண்டும் வருமா தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி நான் சேலஞ்சாவே சொல்றேன். ஒரு 5 இயர்ஸ் பீரியட் கேப்டன் கையில கொடுங்க. உண்மையா நான் சொல்றேன், கேப்டனுக்கு சிஎம் ஆகிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, தகுதி இருக்கா? நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஏன்னா உங்க மனசுல என்ன ஓடுது எனக்கு கிளீனா புரியும். நான் தான் சொன்னேன் எவ்வளவு 1,00,000 பேரை டெய்லி நான் பாத்துக்கிட்டு வர்றேன்னு. ஒண்ணு மட்டும் உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், திமுக அதிமுக ரெண்டு சிஎம்மே கோடிக்கணக்கான மக்கள் காசை கொள்ளையடிச்சவங்களுக்கே சிஎம் ஆகிற தகுதியை ஏற்படுத்தினவங்க மக்கள். நடிகராக இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் சம்பாதிச்ச காசை மக்களுக்கு கொடுத்தவர் கேப்டன் அவர்கள். இந்த ஒரு தகுதி போதாதான் கேப்டனுக்கு சிஎம் ஆக இருக்கக்கூடிய தகுதி. சிந்திச்சு பார்க்கணும். தன்னுடைய காசே மக்களுக்கு கொடுத்தாரு, மக்கள் காசை இனிமே தொட போறாரா? ஒன்னும் கிடையாது. நடிகரா நாங்க எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். அப்ப எதுக்கு இந்த போராட்டம்? மக்களையும் நாட்டையும் முன்னேற்றணும் என்று நாங்க வைராகியத்தோட நாங்க எடுத்துக்கிட்ட இந்த போராட்டத்துல என்னுடைய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு துணை நில்லுங்கள், ஒரு மாற்றத்தை தாருங்கள், ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க உங்கள் கரங்களை கேப்டன் ஒரு சேருங்க, ஒரு 5 இயர்ஸ் ஒரு மாற்றத்தை கொடுங்க. அப்பதான் தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, என்ன மாற்றம் நகழுது என்று உங்க எல்லாருக்கும் தெரியும். வாய்ப்பே நீங்க கொடுக்காம என்ன கேப்டன் பண்ணுவாரு, இவர் மட்டும் என்ன செய்வாரு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா, சத்தியமா சொல்ற எந்த காலத்துக்குமே தமிழ்நாட்டுல நம்ம மாற்றம் கொண்டே வர முடியாம போயிடும். ஜெயலலிதாவுக்கு சொத்து குவிப்பு வழக்கு ஒண்ணு தலைமையில கத்தி தொங்கிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? எனி டைம் அந்த தீர்ப்பு வர தயாரா இருக்கு. அதாவது 19ஆம் தேதி அதுக்கான தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது கூட தடை விதிச்சுட்டாங்க, பேப்பர் டிவியில வரக்கூடாதுன்னு. ஜெயலலிதா யாருக்கும் தெரியக்கூடாதான் அதை பத்தி. ஏன் இதை சொல்றேன்னா, குமாரசாமி கணக்கிலேயே பிழைவிட்ட ஒரே நீதிபதி குமாரசாமி தான். அதனால குமாரசாமி கொடுத்த தீர்ப்பு தவறு, குன்கா கொடுத்த தீர்ப்பு கரெக்ட் அப்படின்னு சொன்னா அடுத்த செகண்ட் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதுதான் உண்மை. அதே போல இன்னைக்கு கனிமொழி ராஜா, அதே போல அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே
நிச்சயமாக ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க வேண்டியதுதான். எல்லா கேஸும் இன்னைக்கு டைட் பண்றாங்க, இதுதான் நடக்க போகுது. அதான் கேப்டன் எப்பயுமே சொல்வார், பணபலத்தை வச்சு ஜெயலலிதா ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாங்க, கட்சிகளை பிளவுபடுத்தி ஜெயிச்சிடலான்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. கெடுவான் கேடு நினைப்பான். அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 30 மாவட்டத்திலயும் திமுக காரங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா டிவில? இன்னொரு கட்சியை அழிக்கணும்னு நினைச்சு இல்ல, உன்னுடைய கெட்ட புத்தி உன் கட்சியிலயும் இன்னைக்கு எத்தனை பிளவுகள் ஏற்பட்டுருச்சு. கேப்டன் அந்த மாதிரி யாரையும் நினைக்க மாட்டார். கேப்டன் அதான் சொல்வார், நம்ம தமிழ்நாடு மக்கள் எதிரிகளை கூட மன்னிப்பாங்க, துரோகிகளை என்றைக்குமே தமிழக மக்கள் மன்னித்ததாக சரித்திரமே கிடையாது. அதனால நிச்சயமா சொல்றேன், நீ பெரிய ஒரு மாற்றம் இந்த தேர்தல்ல வரப்போகுது. திமுக அதிமுகவுக்கு மாற்று ஒரு அணி, முதல் முறையாக கூட்டணி மந்திரி சபையை அமைக்க போகும் அணி நம்ம அணிதான். கேப்டன் முதலமைச்சர் என்ன, நீங்க எல்லாரும் முதலமைச்சர் சொன்னார்ல கேப்டன் வேடல, அதே போல அவர் கூட இருக்கிற தலைவர்கள் எல்லாம் மந்திரிகளாக அமர்த்துவார். கூட்டணி மந்திரி சபையை கொண்டு வர போகும் முதல் ஆட்சி நம்ம ஆட்சி தான். ஜெயலலிதாவை சொல்ல சொல்லுங்க பாப்போம், கலைஞரை சொல்ல சொல்லுங்க பாப்போம், முடியாது அவங்களால. 234 தொகுதியிலும் இரட்டை இலச்சனம். அப்ப தமிழ்நாட்டில் வேற கட்சி எதுக்கு? எல்லாருமே வெறும் ஏடிஎம்கேவா இருந்துட்டு போக வேண்டியது தானே, எவ்வளவு சுயநலம் பாருங்க. அதனாலதான் ஜி கே வாசன் தலை தெரிக்க வெளியே ஓடி வந்துட்டார், இவங்களை நம்பி போனோம்னா எல்லாரையும் அடிமையாக்கிடுவாங்கன்னு சொல்லி. அதனால நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்ம சுதந்திர போராட்டம் ஒரு கப்ப நடந்துச்சு, சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் போராடி வெள்ளையர்களே வெளியேறுங்கள் என்று போராடினாங்க. ஆனா இந்த 2016 மீண்டும் ஒரு போர் தமிழ்நாட்டில் வருகிறது, அது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர். இந்த போர்ல கொள்ளையர்களே தமிழகத்தை விட்டு அகலுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவு இந்த கொள்ளையர்களை தமிழ்நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். கடைசி ஒரே க்வெஸ்சன், ஆட்சி நிர்வாகமே இல்லாம முடங்கி கிடக்கும் ஜெயலலிதா ஆட்சி மீண்டும் உங்களுக்கு வேண்டுமா? ஊழல் கட்சியான திமுக காங்கிரஸ் கூட்டணியில அந்த ஆட்சி உங்களுக்கு வேண்டுமா? 6 நல்ல தலைவர்கள் சேர்ந்து மாற்று அணி அமைச்சு ஒரு புதிய ஏற்றத்தை உருவாக்குவோம் சொல்லி அமைச்சிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க வாய்ப்பு தருவீர்களா? மாற்றத்தை தாங்க, முன்ன பாண்டவர் அணின்னு சொன்னோம், இப்ப 6 முகங்கள், 6 முகம் தமிழகத்தில் இனிமேல் 7 முகம்தான் நிச்சயமாக மாற்றம் ஏற்றத்தை தரும் என்று தெரிவிச்சுக்கிட்டு, இளைஞர்களே மாணவ மாணவிகளே பெண்களே தாய் குலங்களே பொது வாக்காளர்களே எல்லாரும் நல்லா சிந்திச்சு மாற்றத்தை தாருங்கள். 2016 தேர்தல் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கணும், தமிழ்நாட்டை மிகப்பெரிய ஒரு வரலாறை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும். அந்த வரலாற்றுல நீங்க போடுற ஒரு ஒரு ஓட்டும் அதுல இடம்பெறணும். போடுவீங்களா? உங்களுடைய ஓட்டு அதுல பதிய வைப்பீங்களா? கேப்டனுக்கும் கூட்டணிக்கும் நீங்களும் அதுல அந்த சரித்திர நாயகர்களாக அந்த வரலாறில் இடம் பிடிக்கணும். உறுதியாக தமிழ்நாட்டை முன்னேற்ற வேண்டியது எங்கள் கடமை என்பதை தெரிவித்துக் கொண்டு, நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லக்கூடிய அளவு நிச்சயமாக முரசு வெல்லும், நல்ல ஆட்சி மக்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிச்சயமாக நாங்கள் முன்னின்று நிறைவேற்றுவோம். ஏன் சொல்றேன் தெரியுதா? துளசி கூட வாசம் மாறும், தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரமே கிடையாது. சொக்கத்தங்க ஒரு வார்த்தை சொன்னா சொன்னதான், உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தால் கொடுத்தது நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.